Hi friends, welcome back to our channel. I am Amaravathijeevithkumar. Our channel is beautician plus makeup artist class random number free eduthirukkom. Adla yaar yaarukkalam sendum interested irukko avanga ellarume description la telegram group link irukum. Andha group link click panni yaar yaarukkalam sendum virupam irukko avanga ellarume join pannikalam. Adhu mottum illama nammukku indha monthukana giveaway poitirukku. Giveaway pathana details venum appadina na ungalku I button andha video oda link na kudukren. Neenga adla poi paathu enna enna rules and regulations appdi neenga therinjikalam. Namm innikku indha class la enna paaka porom appadina vandu rose petals use panni எப்படி நாம வந்து ரோஸ் பெட்டல் வேணி நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத நாம பார்க்க போறோம். நம்ம வந்து ரோஸ் பெட்டல்ஸ் வேணி செய்யும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான திங்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படினா ரோஸ் தான். மினிமம் வந்து ஒரு 8 ரோசஸ் தேவைப்படும். அதனால நீங்க வந்து பஞ்சா வந்து வாங்கிக்கிட்டீங்க அப்படினா வந்து ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும். அதுக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன தேவைப்படும் அப்படினா வந்து சிசர், பெரிய சைஸ் பூ கூக்குற நீடில், அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கோல்டன் த்ரெட் எடுத்துக்கலாம். இது இருந்தது அப்படினாலே நம்ம வந்து ஈஸியா வந்து பிரைடல் வேணி நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு ரோஸை எடுத்துட்டு அந்த ரோஸை பேக் சைடு நம்ம ஒரு ரெண்டு திருப்புனாலே அது தனியா நமக்கு வந்து வந்துடும். அத வந்து நம்ம எடுத்து தனியா வச்சிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம அந்த ரோஸை வந்து சென்டரா நம்ம கையில பொசிஷன் பண்ணிட்டு அந்த சென்டர்ல இருக்கும் பாத்தீங்களா அந்த ரோஸ் பெட்டல்ஸை வந்து நம்ம எடுத்துக்க போறோம். ஏன் அப்படினா வந்து அது ரொம்ப சின்னதா இருக்குறதனால அது வந்து டிஃபரன்ஸ் அப்படின்றது தெரியும். சோ வந்து நம்ம வந்து பெட்டல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரியான பெட்டல்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து ரோஸ் பெட்டல் வேணி வந்து நம்ம கடையில் ஆர்டர் கொடுத்து செய்கிறோம் அப்படின்னா வந்து அது 500 சம்திங் அந்த மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்ச் வரும். ஸோ வந்து நம்ம வீட்லேயே இதை வந்து நம்ம செய்ய கற்றுக்கிட்டோம். டைம் கொஞ்சம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம டைம் ஒதுக்கி பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயுமே வந்து ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு தான் நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு என்ன தேவைப்படும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த ரோஸோட பின்னாடி இருக்க காம்பை வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கணும். எதுக்காக அப்படின்னா இந்த ரோஸ் பெட்டல்ஸ் வந்து நூலுலேருந்து வெளியே வர அதிகமான வாய்ப்பு இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு அந்த கோல்டு நூலில் வந்துட்டு த்ரெட்டில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் மீண்டும் இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த ரோஸோட காம்பு அதையும் எடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப்பாக வந்து ஃபஸ்ட்டு நம்ம த்ரெட்டில் அந்த ரோஸ் காம்பை வந்து நல்லா நம்ம வந்து ஊசியில் கோத்து எடுத்து வச்சுட்டு அதுக்கு பின்னாடி வந்து நம்ம வந்து த்ரெட்டு போட்டு நாட் போட்டுக்கிறோம். அந்த த்ரெட்டில் கடைசியில் ஃபஸ்ட்டு ஒன்று நாட் போட்டிருக்கோம். எதுக்குன்னா அந்த நாட் வந்து பிரியாமல் இருக்கிறதுக்காக இந்த ஃபஸ்ட்டில் நம்ம நாட் போட்டிருப்போம். அதுக்கப்புறம் மீண்டும் இந்த ரோஸ் பெட்டல் வந்து நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னு ஒரு இடம் இருக்கும் பார்த்திங்களா அங்கே வந்து நம்ம அந்த காம்பை செட் பண்ணிட்டு அதுக்கு இடையில் வந்து நம்ம ஒரு நாட் போட்டு அதில் அந்த காம்பை வந்து லொக்கேட் ஆகிருக்க மாதிரி நம்ம வந்து அந்த காம்பில் வந்து நாட் போட்டு வச்சுக்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ரோஸ் பெட்டல்ஸ் கோக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்றது இது தான். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ரோஸ் பெட்டலை எடுத்து அந்த ஈக்குவலாக இருக்கும் பார்த்திங்களா அந்த ரோஸ் பெட்டல் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பகுதியை ஒரு ஃபோல்டும் அந்த இன்னொரு பகுதியை ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். அந்த நம்ம நம்ம அதை வந்து அதுலேருந்து ரோஸ்லேருந்து பிரிக்கும் போது ஒரு இடம் ஒயிட்டாக வரும் பார்த்திங்களா அங்கே எந்த ஒர்க்குமே நம்ம பண்ணக்கூடாது. நம்ம அந்த லீஃப் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வரும் பார்த்திங்களா அதில் தான் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு அப்புறம் ஒரு மடிப்பு. இப்போ மீண்டும் செஞ்சு காட்டுறேன். நம்ம ஃபஸ்ட்டு பெட்டல்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்க லேயர் வந்து ஒரு கலர்லேயும் உள்ளே இருக்கிற வந்து ஒரு ஷைனிங்கான லுக்லேயும் இருக்கும். அதனால் நம்ம ரோஸ் பெட்டலை திருப்பிக்க போகிறோம். திருப்பிட்டு நம்ம ஒன்று சொன்ன மாதிரியே ரோஸ் பெட்டல்ஸ் இந்த சைடும் அந்த சைடும் ஒரு மடிப்பு மடித்து நம்ம நீடில் வந்து இன்செர்ட் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்டெப்பு தான் ஃபஸ்ட்டு நம்ம கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதனால் ரோஸ் பெட்டலில் திருப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நீடில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம மடித்து அது ஸ்டெப்பாக நம்ம வந்து லேயராக வந்து கோத்தி எடுத்துக்க போகிறோம். அடுத்ததாக வந்து நம்ம எப்படி வந்து அந்த நீடில் வந்து பிளேஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஈஸியான டிப்பு தான். நம்ம வீட்டில் வந்துட்டு இந்த ஸ்பீக்கர் அந்த மாதிரி எதுலாம் ஒன்று இந்த மாதிரி பெரிய காந்தம் ஒன்று இருக்கும். நீங்கள் அந்த காந்தத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீடில் வந்து அங்கேயும் இங்கேயும் அசையாது. நம்ம எந்த பொசிஷனில் டைரெக்ஷனில் நம்ம வந்து அந்த நீடில் வந்து நிற்க வைக்கிறோமோ அதே பொசிஷனில் இருக்கும். இது வந்து ரொம்பவே சூப்பரான டிப்பும் கூட. நீங்கள் வந்து இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். அந்த நீடில் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து அந்த உள்ள ரவுண்டாக இருக்கும் பார்த்தீங்களா அதில் நீங்கள் சென்டர் பார்த்து வச்சுட்டிங்கனாலே அந்த நீடில் நின்றுக்கும் விழாது. நீங்கள் திரும்பியும் அதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சு கோக்கும் போது உங்களுக்கு நல்லா க்ரிப்பாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து நான் ஒரு ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நான் ஊசியில் கோத்து எடுத்துக்கிறேன். இப்போ பார்க்குறதுக்கே இப்படி தான் இருக்கும். ஸ்டெப் ஸ்டெப்பாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் சொல்லியிருக்கிற டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களாலையும் இந்த மாதிரி வந்து ரோஸ் பட்டல் வேணி வந்து நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்சுக்கலாம். நம்ம ஒரு ஷாப்பில் கொடுத்து செய்யணுன்ற அவசியம்லாம் இல்லை. இந்த ரோஸ் பட்டல் வேணி நம்மளுக்கு 500 அதுக்கு மேக்ஸிமம் அதிகமாக தான் ரோஸ் பட்டல் வேணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து வீட்லேயே இந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். நான் இது போல் வந்து ஒரு 3 இல்லைன்னா 4 நம்ம ஃபஸ்ட்டு கீழே வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 3 இந்த மாதிரி ஒரு நீடியில் கோத்து எடுத்துக்கிட்டால் போதும். இதே வந்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு வேணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நந்தியாவட்டத்துக்கு மேலே ரோஸ் பட்டல் வேணி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 5 இதை வந்து கோத்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதோட வந்து ரவுண்ட் ரேஷியோ அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக வருது இல்லைங்களா. அதுக்காக தான் நம்ம வந்து அந்த நீடில் கணக்கை வச்சு நம்ம 5, 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கிறோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு லேயர் கோத்தெடுத்துக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி அந்த ரோஸ் பட்டல் வந்து பார்க்குறதுக்கு அழகாக தெரியுது பாருங்கள். நான் டோட்டலாக 3 வந்து நான் இந்த மாதிரி நான் ரோஸ் பட்டல் செஞ்சதுக்கப்புறம் என்னுடைய அமௌண்ட்டுன்றது அந்த ரோஸ் பட்டல் லென்த் அப்படின்றது எப்படி பார்க்குறதுக்கு இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இப்படி தான் இருக்கும். நம்ம ரோஸ் பட்டல் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ண பார்த்திங்களா அந்த ரோஸோட காம்பை கட் பண்ணி அதே போல் நம்ம ஃபஸ்ட்டு முடிக்கும் செகண்டரி ஃபைனலாக முடிக்கும் போது ரோஸ் பட்டல்ஸ் காம்பில் லாஸ்ட்டாக எட்ஜில் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஓவராலாக என்னுடைய வேணி வந்து இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு. நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ வந்து ரோஸ் பெட்டல்ஸ் வேணி எப்படி செய்யலாம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய அமராவதி ஜீவத்குமார். பை ஃப்ரெண்ட்ஸ்.